ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் கேரண்டீடான ரிட்டர்ன் கொடுக்குற பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2015 இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.7 இருந்தது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2018 7.6 இருந்தது. இப்போது 2019 எலெக்ஷனுக்கு முன்னால் 8 அறிவிச்சிருந்தாங்க. திரும்பவும் 1 ஜூலை 2019 இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.9 குறைச்சிருக்காங்க. ஒவ்வொரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் செல்வமகள் சேமிப்பு திட்டம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், இதற்கு அடுத்தாப்புல அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற கேரண்டீடான ஸ்கீம் அப்படின்னா இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் தான். பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை ஏதாவது ஒரு பேங்க்லேயோ இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணின பிறகு பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க்கோ எங்கே வேணும்னாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிரான்ச் டு பிரான்ச் டிரான்ஸ்ஃபரும் பாசிபிள் தான். இந்திய குடிமக்கள் யார் வேணும்னாலும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். 18 வயதுக்கு கம்மியாக உள்ள குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லை லீகல் கார்டியன் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ சிட்டிசன்ஸ்க்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண எலிஜிபிள் கிடையாது. ஆனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணின பிறகு என்ஆர்ஐயாக மாறினவங்க அந்த அக்கௌண்ட்டை தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த திட்டத்துடைய டேர்ம் பீரியட் 15 வருடங்கள். 15 வருடங்கள் தொடர்ந்து நீங்கள் பணம் செலுத்திட்டு வரணும். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் குறைஞ்சது 500 ரூபாய் பே பண்ணணும். மேக்சிமம் 1.5 லேக்ஸ் வரைக்கும் பே பண்ணலாம். நீங்கள் பணத்தை எப்போ வேணும்னாலும் பே பண்ணலாம். தவணை முறையிலையும் பே பண்ணிக்கலாம். ஆனால் வருடத்துக்கு 12 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு மேலே பண்ண முடியாது. நீங்கள் பே பண்ணுற பணத்தை முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்சியல் இயர் ஸ்டார்டிங் அதாவது ஏப்ரல்லையே பே பண்ணுங்க. அப்போ தான் மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த திட்டத்தில் ஒரு நபர் ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். சப்போஸ் ஒருத்தர் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தா அவருடைய 2வது அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். அந்த நபருக்கு டெபாசிட் பணம் மட்டும்தான் திரும்ப தருவாங்க, வட்டி பணம் கிடைக்காது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக பிபிஎஃப்ல ஓப்பன் பண்ண முடியாது. அடுத்து ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா குழந்தைங்க எல்லார் பேர்லேயும் அக்கௌண்ட்டை தனித்தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஃபேமிலியில் எல்லாருடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டுடைய டெபாசிட் அமௌண்ட்டை ஆட் பண்ணினா மேக்சிமம் 1.5 லேக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஃபேமிலிக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வருடத்துக்கு 1.5 லேக்ஸ் வரைக்கும் தான் டெபாசிட் பண்ண எலிஜிபிள். பிபிஎஃப் அக்கௌண்ட் 15வது வருடம் மெச்சூரிட்டி ஆகும். க்ளோஸ் பண்ணி மொத்த பணத்தையும் எடுத்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15வது வருட தொடக்கத்திலேயே எக்ஸ்டென்ஷனுக்குன்னு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. அடுத்த 5 வருடங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி திரும்ப திரும்ப 5 வருடங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். முதல் 15 வருடங்கள் மட்டும்தான் பணம் டெபாசிட் பண்ணணும். அதற்கு பிறகு 5 வருட எக்ஸ்டென்ஷன் பீரியடில் பணம் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இருக்கிற பணம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பெருகிக்கிட்டு இருக்கும். சப்போஸ் நீங்க பணம் டெபாசிட் பண்ண விரும்புனீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம்ல அதற்குரிய ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு பணம் மேலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்துல பணம் போடும் போதும் சரி, பணம் பெருகும் போதும் சரி, பணம் எடுக்கும் போதும் சரி, மூணுக்குமே டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் இந்த சேமிப்பை 80C காமிச்சுக்கலாம். பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 3வது வருடத்துல இருந்து லோன் எடுக்கிற ஃபெசிலிட்டியும் உண்டு. நீங்கள் எடுக்கிற லோனை 3 வருடங்களுக்குள்ள வட்டியோட திரும்ப செலுத்தணும். இந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணி 7வது வருடம் கழித்து தான் நாம் பணம் வித்ரா பண்ண முடியும். அதுவும் 50% வரைக்கும் தான் பணம் எடுக்க முடியும். ஏதாவது ஒரு வருடம் நீங்கள் பணம் பே பண்ணலை அப்படின்னா 50 ரூபாய் பே பண்ணி விடுபட்ட உங்கள் கணக்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முதல் 5 வருடங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணின நபருடைய சீரியஸான ஹெல்த் இஷ்யூ இருந்தால் 5 வருடங்களுக்கு பிறகு அதற்குரிய டாக்குமெண்ட்டை காமிச்சு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாதம் மாதம் 500 ரூபாய் செலுத்தினா 15 வருட முடிவில் மொத்தம் 90,000 டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கிற மொத்த ரிட்டர்ன்ஸ் 15 வருடங்கள் கழித்து எவ்வளவு அப்படின்னா 1,75,943 ரூபாய். நீங்கள் மாதம் மாதம் 1,000 ரூபாய் செலுத்தினா 15 வருட முடிவில் மொத்தம் 180,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கிற மொத்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 359,800 ரூபாய்.
நீங்க மாதம் மாதம் 5,000 ரூபாய் செலுத்தினா 15 வருட முடிவுல மொத்தம் 9,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கிற மொத்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 17,59,457 ரூபாய். நீங்க மாதம் மாதம் 10,000 ரூபாய் செலுத்தினா 15 வருட முடிவுல மொத்தம் 18,00,000 பே பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கிற மொத்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 35,18,914 ரூபாய். நீங்க மாதம் மாதம் 12,500 ரூபாய் பே பண்ணினா வருடத்துக்கு 1.5 லாக்ஸ் பே பண்ணிருப்பீங்க. இதுதான் பிபிஎஃப் அக்கௌண்ட்லயே மேக்சிமம் பே பண்ணக்கூடிய அமௌண்ட். 15 வருட முடிவுல மொத்தம் 22,50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 43,98,642 ரூபாய். நீங்க 25,00,000 செலுத்தி 1 கோடி ரூபாய் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாதம் மாதம் 7,000 ரூபாய் 30 வருடங்களுக்கு செலுத்தணும். அப்படி செலுத்தினீங்கன்னா 30வது வருட முடிவுல உங்களுக்கு 1,02,77,53 ரூபாய் கிடைக்கும். பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூடவே அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் அண்ட் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு போங்க.